வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடை மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதனுடைய எப்படி பாதிப்பு அடைஞ்ச மாடுகளுக்கு வந்து எப்படி வந்து குணமடை வைக்கிறது, அதுக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா. இது வந்து அம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட மாட்டு கன்றுங்க. இது வந்து இப்போ வந்து குணமாயிட்டுருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இப்போது ரொம்ப அதிக அளவில் வந்து அம்மை நோய் வந்து மாடுகளை வந்து பாதிக்குதுங்க. இதை வந்து யாரும் வந்து நீங்கள் விவசாயிகளும் சரி கால்நடை வளர்த்துறவங்களும் சரி வந்து ரொம்ப பயந்துட வேண்டாம். நம்ம ஈஸியாக வந்து இதை குணமடைஞ்சிக்கலாங்க. அதனுடைய முழு இதையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பாதிப்பு அடைஞ்ச மாடுகளை வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக வந்து குணமடைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் எதுவும் பயந்துக்காங்க. தீவனம் திங்கலை ரொம்ப வந்து படுத்து எந்திரிக்க முடியாமல் இருந்ததுனா மட்டும் கால்நடை மருத்துவரை வந்து அணுகி குளுக்கோஸ் இந்த மாதிரி வந்து மருந்துகளை வந்து செலுத்துங்க. மற்றபடி வந்து பூர்ணமாக குணமடைகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வெளியில் வந்து நாட்டு மருந்து மூலிமா தான் ரொம்ப சீக்கிரமாக குணமடைய முடியுங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து குணமடை வச்சிடலாம். அதனுடைய எப்படி வந்து இந்த நாட்டு மருத்துவத்தை கொடுக்கணும், வாய் வழியில் கொடுக்குற இதுவும் சரி மேல் உடம்பில் பூசுறது எப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து நான் சொல்கிறேன். இந்த இதில் பாதிக்கப்பட்ட மாடுகள் வந்து நான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இப்படிலாம் பாதிக்காதுங்க. கழுத்து பகுதி, கால் பகுதி, குழம்பு பகுதி எங்கே வேணாலும் வந்து இதனுடைய பாதிப்பு வருங்க. இதெல்லாம் வந்து குணமாயிட்டுருக்கு வந்துட்டுருக்கிற மாடுங்க. ரொம்ப இதாக இருக்குதுங்க. இப்போது தீவனம் திங்காமல் ரொம்ப பாதிப்படைஞ்ச மாடு, ரொம்ப வலி, அதுக்காக மட்டும் வந்து கால்நடை மருத்துவரை வந்து நீங்கள் மாட்டுக்கு வந்து ஊசி போடுங்க. அந்த ஊசி வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து வலி தெரியாமல் இருக்கிறக்காக மட்டும்தான் ஊசிங்க. மற்றபடி வந்து பூர்ணமாக குணமடைகிறதுக்கு நீங்கள் வாய்வழி இந்த நாட்டு மருந்தும் அதே மாதிரி உடம்புல பூசுறது நீங்கள் கிராமத்தில் நீங்களாகவே வந்து தயாரிச்சுக்கலாங்க. அதையே வந்து நான் முழுமையாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தெளிவாக கொடுத்துறேன், நீங்கள் பாருங்கள். யாருமே வந்து இந்த அம்மை நோயை வந்து பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் அலட்சியமும் எடுத்துக்காதீங்க. நீங்கள் தினமும் வந்து பாதுகாத்துட்டே இருங்க. அதே மாதிரி வந்து கால்நடையில் வளர்த்துற இடத்துல வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாக வந்து அந்த கட்டுத்துறைன்னு சொல்லுவாங்களா மாடு வளர்த்துற அந்த இடப்பகுதியில் வந்து வேப்ப இலை, இந்த குப்பை, இது தும்பச்செடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து துளசி செடி இதையெல்லாம் வந்து புகை போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து கட்டுத்துறை மாடு கட்டிருக்கிற இடமெல்லாம் வந்து நல்லா புகை வந்து அதிகமாக பரவுற மாதிரி விடுங்க. நீங்கள் வந்து இதுக்காக வந்து பயந்துக்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்வழி மருத்துவம் அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா வெத்தலை, மிளகு, கல்லுப்பு, வெல்லம் இந்த 4 பொருள் தாங்க நீங்கள் வாய்வழி மருத்துவத்துக்கு கொடுக்கறதுக்கு. ஒன்றும் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாங்க. வெத்தலை வந்து ஒரு கட்டு எடுத்துக்குங்க, இந்த எண்ணெய் எடுக்கிறனால எடுத்துக்கங்க. மிளகு வெத்தலை ஒரு 10, மிளகு ஒரு 10 கிராமுங்க, கல்லுப்பு ஒரு 10 கிராமுங்க. வெல்லம் தேவையான அளவுக்கு, வெல்லம் எவ்வளோ போட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிப்பு சத்து தான், ஒன்றுமே நல்லா மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை நல்லா வந்து வெத்தலை இந்த கிராம இதெல்லாம் வந்து நல்லா போட்டு அரைச்சிக்குங்க. இதை வந்து பாதிக்கப்பட்ட முதல் நாள் பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நாவல் அழுங்காமல் வந்து அப்படியே உள்ளே சாப்பிடும் வாயெல்லாம் புண்ணு வந்தோம்னா லைட்டாக வந்து நல்லா சட்னி மாதிரி அரைச்சி அதை வந்து நாக்கில் வந்து பூசி கொடுங்க. அப்புறம் ஒரு 2வது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 டைம் கொடுக்கணுங்க. 2 வாரத்துக்கு கம்பல்சரி இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. இது வந்து வாய் வழியில் கொடுக்குற மருந்துங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வெத்தலை, மிளகு, கல்லுப்பு, வெல்லம் இவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி வந்து மேல் பூசுகிற மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குப்பை மேனி இலை ஒரு கட்டுங்க, வேப்பலை ஒரு கட்டு, துளசி இலை ஒரு கட்டு, மருதாணி இலை ஒரு கட்டு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 20 கிராமு, பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் வந்து வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் 2 வந்து 1.5 லிட்டர் ரெண்டு கலந்தது 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அரைச்சிட்டுங்க. இந்த சரி தலையெல்லாம் வந்து ஒன்றா நல்லா அரைச்சிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு கொதிக்கி விடுங்க. கொதிக்கி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இளஞ்சு புண்ணு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இளஞ்சூட்டில் போடுங்க, இல்லைன்னா நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. லைட்டு கையில் தொடர அளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்து தொடர விட்டிங்கன்னா அந்த புண்ணுக்கும் அந்த லைட்டு இளஞ்சூட்டுக்கும் வந்து மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குங்க. இந்த இலை இது எல்லாமே வந்து கசாயத்தை வந்து கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துடுங்க. நல்லா ஒட்டுறதுக்காக தான் இந்த 2 எண்ணெய் கலக்குறேங்க. வேப்பெண்ணையும் மஞ்சளையும் இருந்தால் ஈ ஒட்டாதுங்க. அதுக்காக தான் வந்து நம்ம இதை கலப்புறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான
சூப்பரான இது மெத்தடு தானுங்க. இது வந்து எல்லாமே நாட்டு வைத்திய முறை தானுங்க. உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை, இதை ஈஸியாக நீங்கள் பண்ணிங்கனாவே போதுங்க, சூப்பராக குணமடைஞ்சு வச்சிடலாம். இந்த வெளிப்பூசற மருந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து புண்ணு ஆறுற வரைக்குமே நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து இது இந்த கால பாதிக்கப்பட்ட மாடுகள் வந்து குடிக்கிற தாலி ஏதாவது பக்கெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த மாடுகளுக்கு வைக்காதீங்க. இந்த கொஞ்ச நாளுக்கு மட்டுங்க, இது பரவறதில்லைங்க, இருந்தாலும் நம்ம ஒரு தற்காப்பாக இருந்துக்கிறது நல்லதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன்.